வணக்கம். இது லங்காஃபோரின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு விசேட சலுகை. பிரபல வேட்டர்களை பாதுகாத்து திரைசேரியை நிரப்ப முயலும் அரசாங்கம். ஸ்ரீலங்காவுக்கு வருகை தரும் அமெரிக்க கண்காணிப்பு கப்பல் வெளியாகிய பின்னணி. வெள்ளத்தில் மூழ்கும் தென்னிலங்கை, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. தேசிய அடையாள அட்டை பெற காத்திருப்பவர்களுக்கு முக்கிய தகவல். இரண்டாவது சுனாமி அலை, அச்சத்தில் அதிபர் ரணில். ரயில் பயணங்களை மேற்கொள்வோருக்கு முக்கிய தகவல். யாழ் கட்டிடம் ஒன்றில் சடலம் மீட்பு. தொடர்பான விரிவான செய்திகள். தேசிய பூங்கா, தேசிய மிருகக்காட்சிசாலை மற்றும் வனாந்தரங்களை பார்வையிடுவதற்காக வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அந்த நாட்டு நாணய இலக்கு மூலம் அனுமதி பத்திரங்களை வழங்க வன ஜீவராசிகள் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. அத்துடன் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக இணையதளம் ஊடாக அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கான முறைப்படுத்தல்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இது தொடர்பான கலந்துரையாடல்கள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த கலந்துரையாடல்களுக்கு அமைய இணையதளம் ஊடாக அனுமதி பத்திரங்களை வழங்கும் முறைப்படுத்தல்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. நாட்டின் வருமானத்தை அதிகரிப்பதே இதன் பிரதான நோக்கமாகும். அத்துடன் குறித்த நடவடிக்கைகள் எதிர்வரும் இரு மாதங்களில் நிறைவு பெற உள்ளதாக வன ஜீவராசிகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. அரசாங்கம் வரியை அதிகரித்துள்ளதன் காரணமாக தமது வியாபார நிலையங்களை நடத்தி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பிரபல வர்த்தகர்களை பாதுகாத்து அரசாங்கம் திரைசேரியை நிரப்ப முயற்சிப்பதாக ஐக்கிய வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் டானியா எஸ் அபயசுந்தர தெரிவித்துள்ளார். இதன் மூலம் சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்கள் பாதிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகர்கள் என்ற ரீதியில் நாம் வேதனத்தை வழங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். உண்மையில் எங்களிடம் பணிபுரிபவர்களுக்கு நாம் எவ்வாறு வேதனம் வழங்குவது? இந்த நெருக்கடி நிலைக்கு அதிகரிக்கப்பட்டுள்ள வரிகளும் வட்டி வீதங்களுமே காரணங்களாகும். 28% காணப்பட்ட வாங்கி வட்டி வீதம் தற்போது 36% அதிகரித்துள்ள நிலையில் எவ்வாறு வியாபாரம் ஒன்றை முன்கொண்டு செல்வது? முதலில் வீழ்ந்துள்ள நாடுகள் அனைத்தும் வட்டி வீதங்களை குறைத்துள்ள சிறு மற்றும் நடுத்தர வணிகங்களை பாதுகாக்க வேலைத்திட்டங்களை முன்னெடுக்கின்றன. இன்று அரசாங்கத்தை முகாமித்துவம் செய்வதற்கான கட்டணங்களை 1% குறைக்கின்றனரா என ஐக்கிய வர்த்தக சங்கத்தின் தலைவர் டானியா எஸ் அபயசுந்தர கேள்வி எழுப்பியுள்ளார். ஸ்ரீலங்காவுக்கு அமெரிக்காவினால் அன்பளிக்கப்பட்ட B-627 என்ற கண்காணிப்பு கப்பல் ஸ்ரீலங்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க கடலோர காவல்படையினரால் 2021 அக்டோபரில் ஸ்ரீலங்காவுக்கு கையளிக்கப்பட்ட இந்த கப்பல் ஸ்ரீலங்கா கடற்படையின் செயற்பாட்டு தேவைகளுக்கு ஏற்ப நவீனமயமாக்கப்பட்டு 2022 செப்டம்பர் 3 அன்று ஸ்ரீலங்காவை நோக்கி புறப்பட்டது. சியாட்டியில் இருந்து புறப்பட்ட இந்த கப்பல் நேற்று நிரப்புதல் மற்றும் ஏனைய சேவைகளுக்காக பிலிப்பைன்ஸ், மணிலா ஆகிய நாடுகளுக்கு B-627 என்ற கப்பல் இதுவரை பசிபிக் பெருங்கடலில் 41 நாட்களில் சுமார் 7,700 கடல் மைல்கள் பயணம் செய்துள்ளது. இதற்கிடையில் சிங்கப்பூரில் உள்ள சாங்கியில் உள்ள துறைமுகத்துக்கு செல்லும் இந்த கப்பல் எதிர்வரும் நவம்பர் 27 அன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைய உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழை காரணமாக தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் வெளிப்பெண்ண நுழைவாயில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதனால் வாகனங்கள் செல்வதற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெளிப்பெண்ண நுழைவாயிலுக்கு அருகில் 2 இடங்களில் வீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதேவேளை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு நெடுஞ்சாலை பராமரிப்பு பிரிவு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. அதற்கமைய தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் கொழும்பு அல்லது காலி நோக்கி பயணிக்க விரும்பும் சாரதிகள் குறுந்துக்ககதெங்க அல்லது தொடங்குட நுழைவாயிலை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு உள்ளதென கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை காலி, ரத்தினபுரி மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கு நடைமுறைப்படுத்தும் வகையில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிலையத்தினால் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்டத்தில் அகலவத்த, மத்துக்கம, பண்டாரகம, பாலிந்தனுவர, புலத்சிங்கள, இங்கிரிய, வலல்லாவிட்ட, தொடங்குட ஆகிய பிரதேசங்களில் மண் சரிவு ஆபத்து காணப்படுகின்றது. ரத்தினபுரி மாவட்டத்தில் எகலியகொட, குறிவிட்ட, ரத்தினபுரி, எலப்பாத்த, அயக்கம, கிரியல்ல, பெல்மெடுல, திவித்திகல, கலவான ஆகிய பிரதேசங்களில் மண் சரிவு ஆபத்து காணப்படுகின்றது. இதேவேளை நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மழையுடன் கூடிய காலநிலை எதிர்வரும் 24 மணித்தியாலங்களிலும் நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தேசிய அடையாள அட்டை வழங்குவதற்கான கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அடையாள அட்டைகளை வழங்குவதற்கான கட்டண அதிகரிப்பு அடுத்த மாதம் 1 முதல் அமலுக்கு வரும் என ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் நேற்று பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசினால் வெளியிடப்பட்டுள்ளது.
இந்நிலையில் 100 ரூபாயாக இருந்த புதிய தேசிய அடையாள அட்டையை வழங்குவதற்கான கட்டணம் 200 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருத்தப்பட்ட மற்றும் மீண்டும் பெறப்பட்ட அடையாள அட்டைகளுக்கான கட்டணம் 250 ரூபாயிலிருந்து 500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அடையாள அட்டையை இழந்த பின்னர் அதனை மீட்பதற்கான கட்டணம் 500 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்துக்கு எதிரான 2வது சுனாமி அலை வரும் என்கின்ற கடும் அச்சத்தில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நலின் பெண்டாரா தெரிவித்துள்ளார். போராட்டக்காரர்களுக்கு பயங்கரவாத முத்திரையை குத்தவே ரணில் தொடர்ந்து முயல்கின்றார். வசந்த முதலிக்கே பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். போராட்டக்காரர்களை புனர்வாழ்வுக்குட்படுத்தவும் சட்டமூலங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கரையோர ரயில் பாதையில் பயணிக்கும் அனைத்து ரயில்களினதும் கால அட்டவணை எதிர்வரும் 20ஆம் தேதி முதல் மாற்றியமைக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி அனைத்து ரயில்களும் குறிப்பிட்ட நேரத்தை விட 10 நிமிடங்களுக்கு முன்னர் பயணிக்க உள்ளன. கரையோர ரயில் பாதையை வளமைக்கு கொண்டுவர தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கோட்டை பாணாந்துறை ரயில் பாதை சீர்குலைந்திருப்பதால் புதிய ரயில் கட்டைகள் பொருத்தப்படும் வரை இந்த மாற்றம் மேற்கொள்ளப்படும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. கட்டடம் ஒன்றின் மாடியில் இருந்து சடலம் ஒன்று இன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் யாழ் வைத்தியசாலை வீதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த நபர் கட்டடத்தில் நிர்மாண வேலையில் பணியாற்றும் திருநெல்வேலியை சேர்ந்த 32 வயதுடைய நபர் என தெரிய வந்துள்ளது. யாழில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நேற்றிரவு மதுபான விருந்து ஒன்று கலந்துவிட்டு வந்த நபரே மேற்படி உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் மாடியில் இருந்து விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் விடுதியில் பணிபுரியும் 10 பணியாளர்களை போலீசார் சந்தேகத்தின் பேரில் விளக்கமறியில் வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையினுடைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள Lanka4.com எனும் நமது இணையதளம் வாயிலாக இணைந்திருங்கள். இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய Lanka4 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள Lanka4.com எனும் நமது இணையதளம் வாயிலாக உங்களுடன் இணைந்திருங்கள்.